அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜுவரல் சொக்கலிங்கம் என்ற சேனலில் வந்து பேர்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு வரேன். அந்த வகையில் 300க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலங்கள் பதிஞ்சுக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேருக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த சௌந்தர்யா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்தில் சொந்தக்காரங்களே நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம லிங்க் வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ அப்டேஷன் உங்களுக்கு வரும், சரிங்களா? அதேமாதிரி நிறைய நண்பர்கள் சுரத்துமே பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜுவரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்து பலன் கேட்டால் திணறக்கூடிய ஜுவர நண்பர்களுக்கும் சரி, ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் சரி, என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் பற்றியில் நீங்கள் தைரியமோ துளியமோ பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற போகிறவங்க ஸ்க்ரீனில் சொல்லக்கூடிய இமெயில் அடிக்கோ டெலிகிராம் அவருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகத்துறை லிஸ்ட்டையும் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விளக்கத்தையும் தர பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். சௌந்தர்யா என்ற பெயருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் அழகானவங்களாம் முகலட்சணம் உடையவங்களாம் இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, வீட்டுக்கு முன்னாடி இபி போஸ்ட்டோ இல்லை டெலிஃபோன் போஸ்ட்டோ இருக்கும். ஸோ அதோடைய வைப்ரேஷன் வந்து குடும்பத்துக்கு ஆகாதுங்க. ஸோ நீங்கள் மதியம் 2 to 3 மணி அளவில் அந்த இபி போஸ்ட்டுக்கோ டெலிஃபோன் போஸ்ட்டுக்கோ போய் கருப்பு கலர் கயிறு கட்டிட்டு வந்துடுங்க. மூணாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் அப்பா லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டுங்க, அவங்க நினச்சி சாந்தி பரிகாரம் அவசியம் செய்யணுங்க. இது சம்மந்தமான சந்தேகங்களுக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டீங்கன்னா நல்லபடியாக வழிகாட்டுறேன். ஆறாவது பாயிண்ட்டு, படிப்பில் தடை ஏற்பட்டிருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, அப்பா குடும்பத்தில் உங்கள் தாத்தா காலத்தில் இருந்தே குலதெய்வ வழிபாட்டில் ஒரு குழப்ப நிலையும் குலதெய்வ வழிபாடு நின்று போயிடக்கூடிய அமைப்புகளும் இருக்குதுங்க. எட்டாவது பாயிண்ட்டு, ரெண்டாவது பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப ஆகாத ஒரு பிரச்சனையும் இருக்குங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபாடும் காட்டுவீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்து அந்த அப்பா பெண்ணுடைய சாபம் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா குடும்பத்தில் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய மன வாழ்க்கைங்கிறது பாதிப்பு பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் அப்பா கூட பிறந்தவங்களுக்கு யாராவது ஒருத்தங்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் யாராவது ஒருத்தங்களை மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், ஏன் உங்களுக்கே கூட மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த பெண்களும் சரி, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பெண்களும் சரி, சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது அவசியம் செய்யணும், அதுக்கும் அவசியம் சாத்தி செய்யணும். இது சம்மந்தமான மெயில் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். பதினோராவது பாயிண்ட்டு, சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. அப்படியே சேமித்தாலும் சேமித்த பணத்தெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, ஸோ கவனமாக இருக்கணுங்க. 12வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் 2 தரம் முடியவங்க இருக்காங்க. 13வது பாயிண்ட்டு, ஃபைனான்சியல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அடிக்கடி உங்கள்கிட்ட வருங்க. 14வது பாயிண்ட்டு, சுகவாசியாக இருப்பீங்க, உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. 15வது பாயிண்ட்டு, மேரேஜ் வந்து லேட் ஆகுங்க. 16வது பாயிண்ட்டு, உங்களை வந்து ஈஸியாக பாசம் காட்டி பாச வழியில் சிக்க வச்சு உங்களை ஏமாற்றிடுவாங்க, ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 17வது பாயிண்ட்டு, தாய்மாமா வழியில் குறைஞ்ச வயசில் இறந்து போனவங்க கொண்டு அவங்கள நினச்சி அமாவாசத்தோடு தயிர் சாதம் தானம் கொடுக்கறது சிறப்பு. 18வது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க உண்டு. 19வது பாயிண்ட்டு, அழகான கணவர் அமைவார் உங்களுக்கு. 20வது பாயிண்ட்டு, உரத்த குரலில் பேசுவீங்க இல்லை சத்தமாக ஸ்பீடாக பேசுவீங்க. 21வது பாயிண்ட்டு, அப்பா வந்து அம்மா கூட அப்பா அம்மா கூட அப்பா அம்மாவையும் கூட உங்கள் கூட பிறந்தவங்களையும் நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டீங்க, அவங்கள மேலே அதிகமாக அக்கறைப்படுவீங்க. 22வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ஒரு பெண் வந்து கெட்ட சாவு அடைஞ்ச அமைப்பு இருக்குது, ஸோ அதுக்கும் நீங்கள் அவசியம் சாந்தி பரிகாரம் செய்யணும். 23வது பாயிண்ட்டு, யாராவது உங்கள்கிட்ட தப்பே பண்ணிவிட்டு உண்மையை சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்க, ஆனால் பொய் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. 24வது பாயிண்ட்டு, கணவருடைய குடும்பம் புரிவு தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும். 25வது பாயிண்ட்டு, அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார். 26வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து வரட்டு பிடிவாத குணம் உண்டுங்க. 27வது பாயிண்ட்டு, கணவரால் மனக்கஷ்டம் உண்டு. 28வது பாயிண்ட்டு, குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க, சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது. 29வது பாயிண்ட்டு, குடும்பம் வந்து கோவிலுக்கு பணம் கொடுக்கறத வழக்கமாக உள்ள குடும்பமாக இருக்குங்க. 30வது பாயிண்ட்டு, உங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் அல்லது குழந்தை பாக்கியம் லேட் ஆகும், ஸோ ரெண்டுமே லேட் ஆகுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் தாங்க, சீக்கிரம் கிடச்சா திருப்தி இருக்காது. 31வது பாயிண்ட்டு, கூட பிறந்தவங்க கூடயும் சொந்தக்காரங்க கூடயும் கருத்து வேறுபாடுகள் உண்டு. 32வது பாயிண்ட்டு, கணவருக்கு வந்து எதுலேயுமே ஸ்டெடி மைண்டு இருக்காதுங்க, கணவரால் நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாது. 33வது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க. 34வது பாயிண்ட்டு, பணம் நகையெல்லாம் நீங்கள் நம்பி கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க, ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.
35வது பாயிண்ட்டு, நீங்கள் பிறந்ததிலிருந்தே நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்பமே அப்பாவுக்கு வந்து ஒரு ஹெல்த் பிரச்சனைகளோ அல்லது ஃபைனான்சியல் ரீதியான பொருளாதார இழப்புகளே சந்திச்சு வந்திருப்பார். 36வது பாயிண்ட்டு, அம்மா மேலே வெறுப்பு, அம்மாவுடைய சாபங்கள் அவங்களுடைய அமைப்புகள் இருக்குது, ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 37வது பாயிண்ட்டு, நீட்னஸ் சுத்தப்படுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 38வது பாயிண்ட்டு, மலச்சிக்கல் மோஷன் ப்ராப்ளம்ங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. 39வது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து தோள்பட்ட வலி கை வலி பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். 40வது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும். 41வது பாயிண்ட்டு, உங்கள் அப்பாவை வந்து உங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க. எந்த சூழ்நிலை எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, எப்படி முடிவெடுக்காருங்கிற உங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாது. 42வது பாயிண்ட்டு, உங்களுடைய நகைகள் எல்லாம் கணவர் கஷ்டம் அல்லது தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு உங்கள் நகைகள்லாம் வாங்கியிருப்பார். அப்படி வாங்கி எங்கேயாவது அடமானம் வச்சு அங்கே அப்படி லாக் ஆகியிருப்பார். ஸோ கணவர் கூட நகைகள் உங்கள் நகைகளை எக்கறந்து கொண்டு கொடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் 43வது பாயிண்ட்டு, ட்ரஸ்ட்டு பொது சேவையிலாம் ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 44வது பாயிண்ட்னால நிர்வாகத்திறமை உண்டு. 45வது பாயிண்ட்டு, சொந்த முயற்சியால் முன்னேறுவீங்க. 46வது பாயிண்ட்டு, வேலையில் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. 47வது பாயிண்ட்டு, வேலையில் உயர்நிலை அடையக்கூடிய யோகம், ஒரு ஹையர் மேலதிகாரி ஆகக்கூடிய யோகம் இருக்குதுங்க. 48வது பாயிண்ட்டு, உங்களுக்கு பீரியட் ப்ராப்ளமோ அல்லது பீரியட்ல அதிகமான அடிவேறு வழி பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. 49வது பாயிண்ட்டு, வெளிமாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் சிவபெருமானுங்க. இத்துடன் சௌந்தர்யா என்ற பெயருக்கான 50 வகையான நியமாஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சு நான் இவ்வளோ பலன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் இவ்வளோ தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்லுவேன், இவ்வளோ விஷயங்கள் குடும்பத்தில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக வந்து உடம்பு ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ப்ரிடிக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.